Hi friends, welcome to என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மல்லிகைப்பூவை ரொம்ப வித்தியாசமாக கால்கட்டு முறையிலேயே கோர்த்த மாதிரி எப்படி கட்டலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த பூ கட்டுறதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு கைப்பிடியில் வந்து ஒரு சைடு நூல் விட்டு இன்னொரு சைடு இழுத்துக்கணும். அதாவது ரெண்டு சைடு நூல் வர மாதிரி இப்படி மாட்டி விட்டுறணும். எந்த அளவுக்கு பூ நீளம் வேணுமோ அந்தளவுக்கு விட்டுட்டு இப்படி ரெண்டு நூலையும் சேர்த்து வந்து முடிச்சு போட்டுக்கலாங்க. ஒரு ரெண்டு முடிச்சு போட்டால் ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த பூ கட்டுறதுக்கு மெயினாக வந்து இந்த ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு கைப்பிடியிலையோ இல்லை ஹைட்டாக இருக்கிற மாதிரி வந்து மேலே வந்து நூலை கட்டி விட்டுறணுங்க. அப்போ மட்டும்தான் கட்டுறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இந்த நூல்கண்ணிலே இருக்கிற நூலை வந்து ஒரு ரெண்டு மடங்கு அளந்துட்டு கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ பூ கட்டுறதுக்கு வந்து நூல் ரெடி பண்ணியாச்சுங்க. கீழே வந்து இப்படி பார்த்திங்கன்னா கீழே தொங்குற மாதிரி இருக்கணும் நூல். அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வரும். இப்போ அந்த ரெண்டு கேப்குள்ளேயும் வந்து அதாவது அந்த ரெண்டு நூலுக்கு இடையில கொண்டு வந்து மல்லிகைப்பூ வந்து வைக்கிறேன். எப்பூ வைக்கிற மாதிரியே தாங்க. ரெண்டு சைடும் ஒவ்வொரு மல்லிகைப்பூ வச்சுருக்கேன். இப்போ இந்த நூலை எடுத்து அந்த ரெண்டு நூலுக்கு மேலே போட்டு உள்ளே சென்டரில் வந்து கை விட்டு இப்படி இழுத்திங்க அப்படின்னா முடிச்சு விழுந்துருங்க. இப்போ நான் இன்னொரு தடவை போட்டு காமிக்கிற பாருங்கள். மேலே விட்டு உள்ளேருந்து எடுக்கணும். இப்போ அடுத்த பூ வைக்கும்போது அப்படியே வந்து இந்த பூவை திருப்பிக்கணுங்க. இப்போ இது வந்து ரெண்டு பூ வச்சுருக்க இல்லைங்களா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து வைக்கிற மாதிரி இப்படி நூல் வந்து திருப்பிக்கணும். நூல் வந்து கீழே தொங்க விட்டுருக்கிறதுனால ஈஸியாக இப்படி திருப்பறதுக்கு வந்துடுங்க. பூ வைக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி தாங்க. அந்த நூல் மட்டும் திருப்பிக்கிட்டால் போதும். முடிச்சும் அதே மாதிரியே போட்டு விட்டுருலாங்க. இப்போ ரெண்டாவது லைன் வச்சுருக்கேன். அடுத்ததுக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இப்படி திருப்பிடுறேன். திருப்புறதுக்கு ஈஸியாக வருங்க. இந்த மாதிரி நூல் தொங்க விட்டுருக்கிறதுனால திருப்ப ரொம்ப ஈஸியாக வரும். பூ வைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ரெண்டு பூ வச்சுட்டு பெரிய நூல் எடுத்து அப்படியே அந்த ரெண்டு இது மேலே நூலை போட்டு உள்ளேருந்து இழுத்தா போதுங்க. ஒவ்வொரு பூ வைக்கும்போது இப்படி திருப்பி திருப்பி வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா நாலு சைடுமே வந்து பூ இருக்குங்க. இப்போ கால்கட்டெலாம் கட்டுறோம் அப்படின்னா நீங்களுக்கு எப்படி வரும்னா நார்மலாக ரெண்டு சைடு மட்டும் பூ வரும், பட்டையாக வரும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கட்டும்போது நாலு சைடுமே பூ வருங்க. அப்படி கோர்த்த மாதிரி ரொம்ப அழகாக வருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அளவுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு முழம் அளவுக்கு கட்ட போகிறேன். ஒவ்வொரு தடவை பூ வைக்கும்போது அப்படி திருப்பி திருப்பி வச்சாலே போதுங்க. நூல் வந்து ஸ்ட்ரைட்டாக மட்டும் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு இதில் வந்து இப்படி தொங்க விட்டு கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒரு கதவோட கைப்பிடியிலையோ இல்லை வேறு ஏதாவது ட்ராவோட கைப்பிடியிலையோ இந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கட்டிடலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் பூனை வைக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு நூல் வந்து கட்டிக்கிங்க. ஃபஸ்ட்டே லாஸ்ட் பூக்கும் நான் ரெண்டு முடிச்சு போட்டுறேங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூ வந்து நீளம் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணிக்கணும். நான் எந்த அளவு ஹைட்டில் வந்து கட்டிக்கிறேன்னு பாருங்கள். அந்த கைப்பிடியிலேருந்து கரெக்டாக ஒரு முழம் அளவுக்கு நான் நூல் விட்டுருக்கேன். இப்போ இதை வந்து லாஸ்ட்டாக வந்து நூலை கட் பண்ணி எடுத்துடலாங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் கட்டிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து நிறைய இந்த மாதிரி பூ வீடியோஸ் போட்டிருக்கேங்க. நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.